மகளிருக்கான மாதாந்திர உரிமை தொகை 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யார் யாரெல்லாம் பயன்பெறுவர் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. அதன்படி 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் உரிமைத்தொகை குறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடியவர்களை பற்றி கூறினார். அதன்படி நடைபாதையில் வணிகம் செய்யும் மகளிரும் மீனவ தொழில் செய்யும் பெண்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் சிறிய கடைகள், வணிகம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றும் மகளிருக்கும் கட்டுமான தொழிலில் ஈடுபடும் மகளிருக்கும் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். ஒரே நாளில் 1-க்கும் மேற்பட்ட வீடுகளில் பணியாற்றும் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் தங்களது விலைமதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் மகளிர் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த திட்டம் வறுமையை ஒழித்து பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வித்திடும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். இதற்கு நிதி இருக்குமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி எங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை செய்துவிடுமோ என்ற தங்கள் அச்சத்தை பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தி வந்தவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நிதி திட்டங்களிலேயே ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வரலாற்றில் விளங்க இந்த மகத்தான மகளிர் உரிமை வழங்கக்கூடிய திட்டம் ஏறத்தாழ 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கவே மகளிர் உரிமை திட்டம் என்றும் பெண்களின் வங்கிக் கணக்கிற்கே மகளிர் உரிமைத்தொகை செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்யக்கோரியும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இதில் ஒற்றை தலைமை தொடருமா அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமான சூழல் அமையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமையை கொண்டு வருவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உத்தரவிட்டது. அதே நேரம் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா என்பதை உயர்நீதிமன்றம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மட்டுமே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை கடந்த 19 விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பொதுச்செயலாளர் தேர்தல் நடவடிக்கைகளை தொடர அனுமதித்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதித்தார். இதனைத் தொடர்ந்து இரு வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து கடந்த 22 நீதிபதி விசாரித்தார். அப்போது அனைத்து தரப்பினரும் 7 மணி நேரங்களுக்கு வாதங்களை முன்வைத்தனர். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் 2026 வரையான காலத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக பொய் செய்தி பரப்பி வருகிறார்கள் என்று கூறினார். கட்சியின் எதிர்காலம் கருதியே இரட்டை தலைமை அவசியம் என முடிவெடுக்கப்பட்டதாகவும் இதனை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்ததாகவும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளரை நீக்குவதற்கு கட்சியில் எந்த விதியும் இல்லாத நிலையில் சாதாரண உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுச்செயலாளர் இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அமர வேண்டும் என்பதற்காகவே
தற்பொழுது பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் பொதுச் செயலாளர் பதவிக்கு தான் போட்டியிட தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் தங்களிடம் விளக்கம் கேட்காமல் கட்சியை விட்டு நீக்கியிருப்பதாக வாதிட்டனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவிற்கு இருப்பதாகவும் இதன் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களே கட்சியில் நீடிக்க முடியும் என்றும் எடுத்துரைத்தார். ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அன்றைய தினம் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி ஏற்பட வேண்டுமானால் வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10:30 நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பளிக்க உள்ளார். இது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்திக்கு அரசு குடியிருப்பை காலி செய்ய வேண்டும் என்று மக்களவை செயலகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அவரை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து மக்களவை செயலகம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ராகுல் காந்திக்கு மக்களவை துணை செயலாளர் மோகித் ராஜன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் எம்பி என்ற முயலில் பயன்படுத்தி வரும் அரசு குடியிருப்பை வரும் 22 காலி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 2004 முதல் பயன்படுத்தி வரும் குடியிருப்பை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு மட்டும் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்தும் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்கூடு அமைக்க கோரியும் தொடர்ந்து போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 10th நாளாக முடங்கின. அதானி குழுமத்தின் மீதான புகார் குறித்து விசாரணை கோரி எதிர்க்கட்சிகளும், ராகுலின் லண்டன் பேச்சுக்கு மன்னிப்பு கோரி ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டன. இதனால் கடந்த 13 கூடிய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடர்ந்து முடங்கின. இச்சூழலில் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதை கண்டித்து காங்கிரஸ் எம்பிக்கள் கருப்பு உடையுடன் நாடாளுமன்றம் வந்தனர். அவர்களுக்கு ஆதரவாக திமுக எம்பிக்களும் கருப்பு உடையில் வந்திருந்தனர். மக்களவை சபாநாயகர் மீது காகிதங்கள் கிழித்தெறியப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட அவை 4 அளவில் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தின்படியே காந்தி சிலை அருகில் எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தினர். கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்களவை போன்று மாநிலங்களவையிலும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. ராகுல்காந்தி பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானத்தை அனுமதிக்காததால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். ராகுல்காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வப்பெருந்தகை தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இதற்கு பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி செல்வப்பெருந்தகை பேசிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இதை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இடையில் புகுந்து ஏதோ பேச வந்தார். 2 நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். காரணம், பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது பாராளுமன்றத்தின் தீர்ப்பு, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லுகிறார். எங்களுடைய குறையை, ஜனநாயக படுகொலையை நாங்கள் பதிவு செய்ய விரும்பும் போது பேரவைத் தலைவர் எடுத்தது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இதனிடையே சட்டப்பேரவை வளாகத்தில் இரவு முழுவதும் நடைபெறுவதாக இருந்த எம்எல்ஏக்கள் உள்ளிருப்பு போராட்டமும் கைவிடப்படுவதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. ஐயோ இன்னைக்கு
ராகுல் காந்தி பதவி நீக்கத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து வந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் கருப்பு புடவையில் வந்தது பேரவையில் பேசுபொருளானது. பேரவை நிகழ்வில் பங்கேற்க வந்த வானதி ஸ்ரீனிவாசன் கருப்பு சேலை அணிந்திருப்பதை செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டினர். காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணையும் வானதி ஸ்ரீனிவாசனிடம் ஏதோ கூற அவர் புன்னகைத்தபடி பேரவைக்குள் சென்றார். பேரவையில் பேசிய சபாநாயகரும் வானதியின் உடையை குறிப்பிட்டு பேச சிரிப்பலை ஏற்பட்டது. காங்கிரஸ் காரங்க தான் யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, நீங்களும் அதே யூனிஃபார்ம்ல இருந்த மாதிரி தெரியுது எனக்கு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழகத்திலே எமர்ஜென்சியின் போது எப்படியெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் சிரமப்பட்டார்கள் அப்படிங்கறத நினைவூட்டுவதற்காக நான் கருப்புடையில வந்திருக்கேன். தேசிய அளவில் எதிரெதிர் துருவங்களாக உள்ள இரு கட்சிகளின் இந்த செயல்பாட்டால் பேரவையில் ஓர் இலகுவான சூழ்நிலை ஏற்பட்டது. கர்நாடகாவில் புதிய இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சதாசிவம் குழுவின் அறிக்கையை அமல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் பட்டியலின பிரிவிற்குள் உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என சதாசிவம் குழு அறிக்கை சமர்ப்பித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட மாநில அரசு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற திட்டமிட்டது. இதனால் ஷிகாரிபுராவில் போராட்டம் நடத்திய பஞ்சாரா சமூகத்தினர் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் வீட்டின் மீது கற்களை வீசியதால் பதற்றம் ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்நிலையில் சதாசிவம் குழுவின் அறிக்கையை அமல்படுத்த மாட்டோம் என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உறுதியளித்துள்ளார். மேலும் பஞ்சாரா உள்ளிட்ட சில சமூகங்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கப்படாது என விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியினரால் போராட்டம் தூண்டப்பட்டதாக குற்றம் சாட்டிய பசவராஜ் பொம்மை ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்க்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஷிகாரிபுராவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் நடத்தும் பஞ்சாரா சமூகத்தினருடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக எடியூரப்பா கூறியுள்ளார். சொத்துக்குவிப்பு வழக்கை ரத்து செய்யக்கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி மீது சென்னை கோவை மாநகராட்சிகளில் முறைகேடாக டெண்டர் வழங்கியதாகவும் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 58 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாகவும் இரு வழக்கில் தொடரப்பட்டன. இதில் சொத்துக்குவிப்பு வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் டெண்டர் முறைகேடு வழக்கை மட்டும் ரத்து செய்து உத்தரவிட்டது. சொத்துக்குவிப்பு வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து வேலுமணி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 58 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் எந்த விவரமும் குறிப்பிடப்படவில்லை என்று எஸ் பி வேலுமணி தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அஜி ரஸ்தோஹி தலைமையிலான அமர்வு எஸ் பி வேலுமணியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதேபோல் எஸ் பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட பாஜக கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட நிலையில் 5000 பேரை திரட்டி கமலாலயம் செல்ல உள்ளதாக மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கதிரவன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்சி நிர்வாக சீரமைப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதால் அனைத்து நிர்வாக பொறுப்புகளும் கலைக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட பாஜகவின் புதிய தலைவராக தரணி முருகேசன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நியூசைடனுக்கு பேட்டியளித்த மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் கதிரவன் கட்சியின் வளர்ச்சிக்காக 24 மணி நேரமும் பாடுபட்டதாகவும் 4 கோடி ரூபாய் செலவு செய்து பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்பதாகவும் கூறினார். இங்கிருந்து ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட 500 பஸ் வேனு ஒவ்வொரு ஒன்றியத்தில் 23 மண்டல் இருக்கு. 23 மண்டல இருந்து ஒன்றிய நிர்வாகிகள் 300 மேற்பட்ட நிர்வாகிகளை போட்டிருக்கேன். எல்லோரையும் அழைத்து கமலாலயத்தில் போய் அங்கே கேட்கணும்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். எந்த விளக்கமும் கேட்காமல் தன்னை கட்சியிலிருந்து நீக்கியிருப்பதாக கூறிய கதிரவன் மாநில தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசை மிரட்டும் விதமாக பேசிய முன்னாள் ராணுவ கர்னல் உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார்.
கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் பிரபு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய பாஜகவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் பாண்டியன் தங்களுக்கு வெடிகுண்டு வைக்க தெரியும் என தமிழ்நாடு அரசுக்கு மிரட்டல் விடுத்து பேசினார். இதுகுறித்து திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பாண்டியன் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மேலும் மிரட்டல் விடுக்கும் விதமாக இனி பேச மாட்டேன் என்று மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, இனி இதுபோல பேச மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பாண்டியன், இனி இதுபோல் பேச மாட்டேன் என்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். இதையடுத்து ஒரு வாரம் சென்னையில் தங்கியிருந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். வேலூரில் உள்ள சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய 6 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காகிதப்பட்டறை பகுதியில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சிறார்கள் 43 பேர் இருந்தனர். இதில் திருட்டு மற்றும் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்த சென்னையைச் சேர்ந்த 6 பேர் காவலர்களை தாக்கிவிட்டு பூட்டை உடைத்து தப்பி ஓடினர். இதையடுத்து மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் கூர்நோக்கு இல்லத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தப்பிய சிறார்களை பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10 பேர் இணைந்து கூர்நோக்கு இல்லத்தில் இருந்த அனைத்து பொருட்களையும் அடித்து உடைத்தனர். இதனால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி இல்லத்தில் இருந்த காவலர்கள் அனைவரும் வெளியே வந்து நின்றனர். இதனால் தப்பிச் செல்வதற்காக கூர்நோக்கு இல்லத்தை சிறுவர்கள் சூறையாடினார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.